கம்ஃபர்ட் மீல் என்ன தெரியுமா இந்த ரசம் தான் ரசம் கூட ரைஸ் வச்சு கூடவே ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு வரமிளகாய் அப்புறம் மூணு நாலு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மல்லி விதைகள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அப்புறம் கூடவே ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளியை கைகளாலே மசிச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போடாமல் கைகளால் மசிச்சா இன்னுமே டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ கைகளால் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளியை வந்து ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீ கடுகு ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டை அந்த கோர்ஸ் பேஸ்ட்டை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது அந்த பேனோடய ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வேகணும் அந்த பேஸ்ட்டு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெப்பர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெப்பரையாக இருக்கிற ரசம் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது வந்து வேகட்டும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசியணும் மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசியணும் ஒரு ரொம்ப அழகாக நல்லா மசிஞ்சு வந்த அப்புறமா இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொதி வரக்கூடாது ஸோ இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த புளிப்பு காரம் எல்லாமே உங்களுடைய விஷ் தான் உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக புளிப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கருவேப்பிலை அது கூடவே நீங்கள் ரசம் பவுடர் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ரசம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது வீட்லேயே இறச்சி வச்சுருந்த ரசம் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் டேஸ்ட் இன்னுமே நல்லா வந்துருந்துச்சு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியான ரசம் ரெடி ஸோ ரசத்தை கொதிக்க முடியாதீங்க லைட்டாக உரம் வந்தோன்னே எடுத்துருங்க தட்ஸ் இட் தேங்க்யூ